வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸுக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டு குரூப் வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், அபவுட் 10 லேக்ஸ்க்கு மேலே உள்ள அக்கௌண்ட்டுங்களை மெயின்டைன் பண்ணுறோம். சப்போஸ் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, மெடிக்ளைம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இவங்களாம் மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, முதல் இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அவருடைய ஏஜிஎம் மீட்டிங் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இது மூலிமா நமக்கு பல விஷயங்கள் அவுட் புட் கிடச்சிருக்குங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10 வந்து ரிலையன்ஸ் ஜியோவுடைய நெக்ஸ்ட் அப்படின்ற மொபைலை என்ட்ரா பண்ண போகிறாரு கூகுளுடைய இதோட. ஸோ இது பெரிய அவுட் புட், அது செப்டம்பர் 10 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்கோ அவருடைய ஹெட் ஒருத்தர் இவங்களோட வந்து ஜாயின் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோக்கஸ் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2024-25 எல்லாமே வந்து பேட்ரி இதுவாக மாறும் கார் எல்லாமே. ஸோ அதுக்கான முயற்சியில் இந்தியாவும் இருக்குது, கார் கம்பெனிகளும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ரிலையன்ஸ் அம்பானி ஒரு வேர்டு இது பண்ணியிருக்கார். என்னென்னா, அவங்க வந்து பல கோடி ரூபாய் செலவில் வந்து பேட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு ஆலையும், அது இல்லாமல் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து பவர்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க, க்ரீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு இதுலேயும் அவங்களுடைய ஃபோக்கஸ் மாறி இருக்குங்க. அதால் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான குரூப் ஏறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸில் பவர் செக்டாரும் சரி பேட்ரியும் சரி பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸையும் இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பல விஷயங்களை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஹெட் ஏஜிஎம் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ அதால் இப்போ பார்த்திங்கன்னா அது சொன்ன பிறகும் ஒரு 2 நாள் வந்து இறங்கிட்டு தான் இருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா 3000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்க்கு அப்புறம், இந்த ஏஜிஎம் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் குறிச்சலாக பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிகள் இருக்குது, நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா ஒரு நியூஸுங்க, அம்பானி டாட்டா உடன் போட்டி போட ரெடி, ₹4,565 கோடி தைரோகார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பார்மா இசி டீல் பேசியிருக்காங்க. ஸோ இது மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் தைரோகேர். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இதோடைய 66% பங்குகளை கைப்பற்ற பார்மா இசி ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க மெட்லைஃப் நிறுவனத்தோடையும் ஒரு டைஅப் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இது முழுக்க முழுக்க டாடாக்கும் அம்பானிக்கும் இருக்கக்கூடிய போட்டியாக தான் இதை பார்க்குறாங்க. அந்த இதில் இந்த சின்ன கம்பெனி பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரதும் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஸோ இந்த இதையும் நீங்கள் நியூஸாக எடுத்துக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா, ஒரே வருடத்தில் 1,00,000 கோடி ரூபாய் லாபம், HDFC SBI வங்கி ஆதிக்கம். எந்த துறையிலன்னு பார்த்திங்கன்னா பேங்க்கில்ங்க. இந்த 2020-21 நிதியாண்டில் 1,00,000 கோடி இந்திய வங்கித்துறை வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 2019 நிதியாண்டில் சுமார் 5,000 கோடி லாஸ் காட்டின ஒரு துறைங்க. இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வாராக்கடன், அப்புறம் பேட் லோன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த மாதிரியான டைமில் இவங்க 1,00,000 கோடி ரூபா லாபத்தை காட்டியிருக்காங்கன்னா கொரோனா பீரியடில் காட்டியிருக்காங்க. இது எல்லாரையும் வியக்க வச்சுருக்குங்க. ஸோ அவங்க அதுக்கு சொல்கிறது என்னென்னா, 2021 1,22,252 கோடி ரூபாய் அளவிலான லாபத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது இந்தியன் வங்கித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பெரிய கான்ட்ரிபியூட் வந்து 2 பேங்க் பண்ணியிருக்குங்க, HDFC பேங்க்கும் SBIயும். HDFC பேங்க் வந்து 18% வளர்ச்சியும் 31,116 கோடி ரூபாயும், SBI வங்கி 20,410 கோடி ரூபாயும்
மூன்றாவது இடத்தில் ஐசிஐசிஐ வங்கி 16,192 கோடி ரூபாய் லாபமும் அடைஞ்சிருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5 வருடத்திற்கு தாண்டி இப்போதான் ஒரு முதல் முறையாக பொதுத்துறை வங்கிகள் லாபம் அடைந்துள்ளது. அதாவது இப்போ ரொம்ப பேங்கில் ஜாயின் பண்ணிட்டதால 12 பொதுத்துறை வங்கியில் வெறும் 2 வங்கிகள் மட்டுமே 2020-21 நிதியாண்டில் நஷ்டத்தை அளித்துள்ளது. அது என்னென்ன பேங்க்னா, பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கி மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே பெரிய லாபத்தை காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் இப்போத்துடைய நிலைமை. அதாவது எப்படி அவங்க பணம் எடுத்தாங்க, பணம் வந்துச்சு, இது எப்படி லாபம் அப்படிலாம் நம்ம கேட்க முடியாதுங்க. கொரோனா டைமில் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு, இதுதான் நியூஸ். அதுவும் 1,00,000 கோடி, அதுவும் வந்து கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 2019 5,000 கோடி நஷ்டத்தை காட்டின ஒரு துறை கொரோனாவுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா, இவங்க மட்டும் இல்லைங்க, ஐடி துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றது மட்டும்தான் நமக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சனாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை நமக்கு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியணும். இப்போ உங்களுக்கு பேங்க்கு துறையுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அடுத்த லெவல் எப்படி போவாங்கன்றது உங்களுக்கு இப்போ புரியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நிஃப்டியுடைய ஓப்பன் ஆகி லோவாக பார்ப்போம். நிஃப்டி ஐ 15,870, லோ பார்த்தீங்கன்னா 15,772, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 15,860.35. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,491 ஐ, லோ பார்த்தீங்கன்னா 34,915, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 35,364.65. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 69.90 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 537.65 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த நியூஸ் மூலிமா நம்ம சில ஒரு இதை பார்க்கணுன்னா, நம்ம எல்லாமே இப்போ வந்து நமக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாமே லைஃப் டைம் ஐயில் இருக்காங்க. எது செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுறது அது இதுன்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பொதுவாக இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிறது ஆட்டோ செக்டாருடைய மாற்றம் தாங்க. பேட்ரி காராக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதோடைய தேவைகள் அதிகரிக்கும் போது அப்படியே உலகமே வந்து வேறு சைக்கிளுக்கு மாறும். அப்படி மாறும் பொழுது எல்லாருக்கும் தேவைப்படுறது பேட்ரியும் பவர். ஸோ இந்த இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஒன்று அடுத்தது எந்த கம்பெனின்னு நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு பெஸ்ட்டான கம்பெனியும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இதிலேருந்து இப்போதைக்கு லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பேட்டரிலையும் பவர் செக்டர்லையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே நமக்கு ஒரு கோல் இதாகும். அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை லாங் டேர்ம் நினச்சி இந்த இடத்துல கண்டிப்பாக தாராளமாக இறங்க இறங்க ஆக்குபை பண்ணிங்கன்னா 3,000 வரைக்கும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வர ஜனவரி பிப்ரவரியிலலாம் ஃபுல் ரீட்டெயில் துறையில் வரப்போகிறாங்க. அதில் டாட்டா கன்சியூமர் இதிலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டாருங்க. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு லாபத்தை காட்டியிருக்காங்க. சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், அடுத்த ஐயா காட்டிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது பேங்க்கும் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வந்தாலும் நம்ம தைரியமாக அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக லாங் டேர்ம்னு நினச்சின்னு பேங்க் செக்டர்லாம் என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக பெரிய அவுட்புட் கிடைக்குங்க. அதே போல் தான் ஐடி செக்டார். ஸோ ஆட்டோ செக்டாரும் லாங் க்ரோத், ஏன்னா இவங்க எல்லாம் பேட்டரி பவர் அப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அதுவும் நல்ல ஒரு துறையாக தான் நம்ம கண்ணில் தெரியுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான செக்டார் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நல்ல கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இறக்கம் பெரிய டவுன் மார்க்கெட்டில் கிடைக்கலனாலும் லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கரெக்ஷன் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்குற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய அவுட்புட்டை இன்னும் 5 to 10 இயர்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 28,621, நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1,15,920, ரெசிஸ்டன்ஸ் 2,16,030, சப்போர்ட் 1,15,750, சப்போர்ட் 2,15,650, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1,35,800, ரெசிஸ்டன்ஸ் 2,36,300, சப்போர்ட் 1,34,800, சப்போர்ட் 2,34,300. தெளிவாக காட்டுற நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். இப்போது எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா, மார்க்கெட் எப்படி சார் இருக்குன்னா 100% பயாஸ்ட் அப்பில் இருக்குங்க. அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டை இப்போ விரிக்க வச்சுருக்காங்க. ஸோ
நம்ம சொல்கிற நியூஸுங்களும் பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது ரிசல்ட் எல்லாமே. நம்ம கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குமான்றத கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான விஷயத்தை சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் ஒரு பெரிய அவுட்புட்டை கொடுக்குறாங்க, டாட்டா டீல் போட்ட வண்ணமாக இருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அவங்கவுங்க லாங் டேர்ம் ஃபோக்கஸை யோசித்து இப்பயே அதுக்கான டீல் மற்றதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. கம்பெனிங்க இந்த முயற்சியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இதை லாங் டேர்மாக திங்க் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய இடம்லாம் நமக்கு பெருசாக தோணாதுங்க. 15,000 மேலே 16,000 வைங்க, இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தாலும் இதுக்கப்புறம் ஒரு 2,000-2,500 அடுத்த என்ட்ரின்ற மாதிரி வச்சு கூட நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மெயிலே கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, வீட்டு குரூப்புன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைசர் கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் மெயிலே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருது போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.